வணக்கம் ஒருவரது உடலின் எந்த பகுதியில் மச்சம் இருந்தால் செல்வம் கொட்டும் உலகில் பிறந்த ஒவ்வொருவரின் உடலிலும் தனிப்பட்ட அடையாளத்தை குறிக்கும் வகையில் மச்சம் இருக்கும் பண்டைய முனிவர்கள் உடலின் அடையாளமாக உள்ள மச்சத்தை ஆராய்ந்ததில் அது ஒருவரின் தனிப்பட்ட குணாதிசயம் மற்றும் எதிர்காலத்துடன் தொடர்புள்ளதாக தெரிய வந்தது இந்து ஜோதிடத்தில் மச்சம் இருக்கும் இடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மச்சம் இருக்கும் இடம் ஒருவரது வெற்றி மற்றும் தோல்விகளை பற்றி சொல்லும் அது மட்டுமின்றி இந்த மச்சம் ஒருவரது அதிர்ஷ்டத்தை பற்றியும் கூறும் வலது கண்ணம் ஒருவரது வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் திருமணத்திற்கு பின் அவர் மிகுந்த செல்வந்தராகும் வாய்ப்புள்ளதை குறிக்கிறது உதட்டிற்கு மேல் ஒருவருக்கு உதட்டிற்கு மேல் மச்சம் இருந்தால் அது அவர் எதிலும் வெற்றியை காண்பார்கள் மற்றும் இவர்களிடம் செல்வம் எப்போதும் கை நிறைய இருக்கும் என்பதை குறிக்கும் மூக்கு மூக்கின் நுனி அல்லது வலது பக்கத்தில் மச்சமிருந்தால் அது அந்த நபர் கட்டாயம் ஒருநாள் ஆவார் என்பதை குறிக்கும் மேலும் முப்பது வயதிற்குள் வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்புள்ளதையும் குறிக்கிறது அது மட்டுமின்றி இந்த இடத்தில் மச்சம் இருந்தால் எதிலும் வெற்றியை காண்பார்கள் முக்கியமாக இவை அனைத்தும் திருமணத்திற்கு பின் நடக்கும் உள்ளங்கால் ஒருவருக்கு உள்ளங்காலில் மச்சம் இருந்தால் அவர்கள் பயணத்தை விரும்புவார்கள் மற்றும் உலகம் முழுவதையும் சுற்றி பார்க்கும் வாய்ப்புள்ளவர்கள் என்பதை குறிக்கிறது இடுப்பு இடுப்பு பகுதியில் மச்சம் இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இத்தகையவர்கள் செல்வந்தர்களாவார்கள் என்பதை குறிக்கிறது நெற்றி பகுதி ஒருவருக்கு நெற்றியின் மைய பகுதியில் மச்சம் இருந்தால் அது அவர்கள் வாழ்வில் சீக்கிரம் நிலைபெற்று இருப்பார்கள் மேலும் இத்தகையவர்களிடம் போதுமான அளவில் பணம் எந்நேரமும் இருக்கும் வலது உள்ளங்கை வலது உள்ளங்கையில் மச்சம் இருப்பவர்கள் மிகுந்த செல்வத்துடன் எதிலும் வெற்றியை காண்பவர்களாக இருப்பார்கள் அதிலும் உள்ளங்கையின் மேல் பகுதியில் மச்சம் இருந்தால் அது இளமையிலேயே செல்வந்தர்களாகும் வாய்ப்புள்ளதை குறிக்கிறது ஒருவேளை உள்ளங்கையின் கீழ்ப்பகுதியில் மச்சம் இருந்தால் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போராடி வெற்றியையும் செல்வத்தையும் கட்டாயம் பெறுவார்கள் தாடை தாடையில் மச்சம் இருப்பவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் இவர்கள் யாருடனும் அவ்வளவு எளிதில் ஒட்ட மாட்டார்கள் விரும்புவார்கள் அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மட்டும்தான் இருக்க விரும்புவார்கள் தொப்புள் தொப்புளின் கீழே வலது பக்கத்தில் இருந்தால் அதுவும் ஒருவர் செல்வந்தர்களாக வாழக்கூடியவர்கள் என்பதை குறிக்கிறது மார்பு மார்பு பகுதியின் வலது பக்கத்தில் இருந்தால் அது அந்த நபர் அமைதியான வாழ்க்கையை வாழ்வதோடு செல்வமிக்கவர்களாகவும் இருப்பார்கள் காது கண்ணம் மற்றும் காது இணையும் பகுதியில் அதுவும் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அது ஒருவர் இளமையிலேயே செல்வந்தராகும் வாய்ப்புள்ளதை குறிக்கிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி